எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் வந்து நிஜமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக சென்னை 28 அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஆரம்பித்தோம். அந்த படம் வந்து எப்படி வந்து ஒரு ஹீரோஸுமே இல்லாமல் அந்த படம் எப்படி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எங்களுக்கே தெரியல. ஆனால் அது உண்மையான விஷயம் என்னென்னா, அந்த படத்தோட உண்மையான ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டோட இந்த படத்தோட புல்லிங் பவர் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தம்பி யுவன் சங்கர் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். I'm so happy to be here. I thank all my directors, good work from all the directors and giving me a great support. So enna va didine koopta illa vande pannaradhu munadi vande appa vande sonnanga indha mari vande aayiram thamarai mottukale song vande namba appa amma pottadhu party potta tune adha da vande raja appa potranga nu solli indha mari nee endha song கேட்டதுனால சொல்றேன். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா தானா. இந்த நாலு நோட் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாட்டில். ஸோ இதை வச்சு ஒரு சாங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை துண்டாக்கும் நினைவுது மனதினை அன்னோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு பண்ணது தான் அந்த சாங். ஆக்சுவலி வந்து எங்களோட ஃபஸ்ட்டு நான் வந்து யுவனோட சேர்ந்து கம்போஸ் பண்ணேன். அண்ணன் தம்பி முதல்ல வந்து நான் போயிட்டு யுவன்கிட்ட ஒரு ப்ரொஃபஷ்னலாக போயிட்டு இதாப்பா சுச்சுவேஷன் இதுக்கு வந்து சாங் போடணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து எப்படி போடலான்னு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு சுட்டதே வந்து எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து வந்த சாங் தான். ஐ திங்க் இது மாட்டி விடுற செஷன் நினைக்கிறேன். அது வந்து யாரோ தனானா யாரோ ஏதோ மோகம் ஏதோ ராகம். அதாவது சுடுறது வந்து தெரியாம சுடணும், அதான் அதோட ஹைலைட்டு. ஸோ இது எல்லாம் இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஏய் பேசிட்டு விஷ்ணுவர்தன் என்ன பண்றீங்க? வி வெல்கம் விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தன் அவர்கள் நீ என்னடா எங்களோட செஷன்ற அது வெங்கட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கம்போசிங் இருக்கு இப்போ. கம்போசிங்கா? 40th ஆண்டு விழா வச்சு இது ஃபங்க்ஷன். நீ வேற யுவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்கே பாரு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு ரெக்கார்டிங் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே சாங் போட்டு இப்படியே ஓடி ஷூட்டிங். இது நல்ல ஐடியாவா இருக்கு சார். சரி ஷூட்டிங் என்ன படம்? நான் உண்மையிலேயே மங்காத்தா ஷூட்டிங் வச்சுட்டு நான் டியூன் வாங்காம இருக்கேன் தெரியுமா உனக்கு? எனக்கு ஷூட்டிங் இருக்கு இல்ல. எனக்கு நீ என்ன ஷூட்டிங் போற? பில்லா. சரி 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 ஓகே. நோ பில்லா தான் 2 வருஷம் முன்னாடியே வந்துச்சேப்பா. இப்போ இது பார்ட் 2 யா? பில்லா பார்ட் 2 ஆ? பேசாம பில்லா சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ற. நீ வேற சும்மா இருக்கது. ஆல்பம் அப்படியே கையில குத்தி இப்படியே அம்ச்சிரானே. கொஞ்சம் சொல்றது ஒரே ஒரு வாட்டி கேளு. சரி தயவு செஞ்சு என்னன்னா வந்து மியூசிக் டைரக்டர் மாத்திரு. ஏய் சான்ஸ் இல்ல. சின்ன ஸ்கூல்ல இருந்து பழக்கம் எனக்கு. என்ன சூப்பர்வைசர் நாச்ச மாத்தல. சாரி என்ன சத்தமா இருக்கீங்க? அவங்க ஏதோ பேசுறாங்க. ஆ கம்போசிங் இருக்கு இவன். உங்களை பிடிக்கவே முடியல அதான் தெரியல. என்ன கொடுமை சார் இது? ஓ சார் பிரபு. என்ன சார் இது பிரபு? நீ அப்படியே ஒரு தம் அடிச்சு காஃபி அடிச்சு தம் அடி சார். கெட்ட பழக்கம்லாம் கிடையாது உங்களுக்கு. நீ என்ன மாட்டி விட்டல? முத்துக்குமார். முத்துக்குமார் வரணும் ப்ளீஸ். பிரபு இப்போ வேட்டை ஷூட்டிங் வச்சாச்சு. ஓகே. பையாவுக்கு பிறகு பெரிய டென்ஷனாக இருக்கு. சரியான ஒரு சாங் கரெக்டாக அமையணும் சார். நீங்கள் வேட்டைக்கு வந்திருக்கீங்களா சார் இப்போ? பிரபு நீங்கள் போகல இன்னும். இல்லை வேட்டை மங்காத்தா பில்லா 2 எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு. வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு கலசா ஸ்டுடியோ மாதிரி ஆகிட்டாங்கப்பா.
இப்போ வந்து இந்த படத்துடைய சிச்சுவேஷன் சார், நீங்கள் வந்து இப்போ ஸ்டேஜில் தான் நிற்கிறோம், இங்கே நின்று சாங் வரும்ல, மக்காவுக்கு போகணுமா? யூஸ்வலாக ரூமில் தான் கம்போஸ் பண்ணி, திடீர்னு சிச்சுவேஷன் இங்கே கொண்டு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்ந்துட்டுருக்கோம். அதான் இது, அதான் பெரிய ஸ்டேஜ் இருக்காட்டி. இப்போது படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாங் ஷூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கு ஆர்யா அனுஷ்கா காம்பினேஷனில். நிஜமாக சொல்கிறீங்களா? இப்போ இங்கே தான் கம்போஸ் பண்ணுறோம், நிஜமாக இங்கே தான் பண்ண போகிறோம். இல்லட்டினா வேறு வழி இல்லை, நான் சாங் வேணும் எனக்கு. சுச்சுவேஷன் சொல்லிட்டுமா சார்? சொல்லிடுங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருப்போம். டெய்லி ஹீரோ அந்த ஷாப்புக்கு வருவோம். அப்படி வந்துட்டு கரெக்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் அப்படி வந்து நின்று கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு கர்ச்சிப் கேட்பாள். அப்படி அந்த பொண்ணு ஒரு கர்ச்சிப் மேதோ அப்படி எடுக்கும், எடுத்துகிட்டு வேறு ஒரு கர்ச்சிப் வாங்கிட்டு அப்படி போயிட்டே இருப்பாள். அப்படி போகிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இவன் திரும்ப மாட்டானாங்கிற ஒரு ஃபீலு. அந்த போகிற போக்கில் லேசாக அந்த மிரரில் லேசாக திரும்பி பார்ப்பான், அந்த பொண்ணுக்கு சின்ன ஒரு மூடு வரும். அப்படியே கட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு நல்ல சூப்பர் சாங்கு. இது வந்து ஃபாரினில் போகல, இங்கேயே ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு நம்ம சாங் பண்ண மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே, இல்லைன்னா நல்ல நேச்சுரலான ஒரு லொக்கேஷனுக்குள்ளே. இன்னும் பக்கம் டிசைர் ஆகலை சார், அது மட்டும். இதுதான் மூடு. ஓகே, இது ஏதாவது ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஏதாவது இல்லை இல்லை, முதல்ல கேட்டுறது பெட்டரில். ரெஃபரன்ஸ் சார், எல்லா சாங்குமே ரெஃபரன்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. அதை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண சொன்னோன்னு எனக்கு மைண்டில் ஒன்று வருது. ஆ ப்ளீஸ் ராஜா சார், ஏதோ சொல்கிறாங்க சார். லிங்குசாமி சார் காப்பி அடிக்கிறது பாதிராஜா சார் சிச்சுவேஷனியா சார்? என்ன இது, சாங் தான் காப்பி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் இல்லை சார், இது புதுசாக கிரியேட் பண்ணதா சார்? இப்போ சாங் போடுவார், அதுக்கப்புறம் வேணுமா அதுக்கு நான் விளக்க சொல்லிடுறேன் சார். நான் என்ன இதில் என்ன புதுசு இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் சார். சாரி, கர்ச்சிப்போ வந்து நான் டீ-ஷர்ட்டை மாத்திக்கிறேன் சார், ப்ளீஸ். முடிஞ்சது, சூப்பராக இருக்கு. ஆல்ரெடி கர்ச்சிப்பில் படமே மாறின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இல்லை, ஒரு டீ-ஷர்ட்டில் எல்லாமே மாறி போச்சு பாருங்க, மொத்தமாக செமையாக இருக்கு. மேல் சொல்லவா டுவேட்டா எங்கே வருது? செகண்ட் ஹாஃப்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையா சார்? செகண்ட் ஹாஃபுடைய பஸ் சாங்கு. நீ உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ ஸ்லோ வேணுமா போகலாம், கண்டிப்பாக இப்போ தான் வந்து உட்காந்துருப்பாங்க ஆடியன்ஸு. ஓகே, இந்த மாதிரி இடத்த கிடச்சா நீங்களும் போட்டு ஜவ்வா அப்படின்னு இழுத்துருவீங்களே மெலோடியாக போட்டு, அதுக்குன்னு அப்படிலாம் ரொம்ப போயிட வேணாம் சார். சின்ன ஒரு பெப்பு இருக்கணும் சார், அதுவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்காங்க. ஓகே, நாங்கள் லிரிக் ட்ரை பண்ணிட்டுமா சார்? லிரிக் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நான் அப்படியே வாய்ப்பே கிடையாது. கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அடிப்பெண்ணே அழகு சார், அந்த மாதிரி பாஜக சார் படத்துல வந்த நீங்க மட்டும் சிச்சுவேஷன் சொல்றீங்க, நான் டியூன் சொல்லக்கூடாது. சிச்சுவேஷன் புதுசா இருந்தா தான் டியூன் புதுசா வரும். ஆமா, அது ஃபேன்டஸ்டிக் சார். லைக் சார், இவர் நீங்க இந்த மாதிரி ஏதாவது சுட்டிருக்கீங்களா? நிறைய சார், நிறைய சுட்டிருக்கோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள், கண்களின் வார்த்தைகள் புரியாதா, காத்திருப்பேன் என்று தெரியாதான்னு ஒரு பாடல் அறிந்தார். தலைவர்கிட்ட தான் வந்து சுட்டாத, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவது. அவன் நிறைய கவியரசு வைரமுத்து அவர்கள் வந்து இதயம் ஒரு கண்ணாடி, அதில் உணது பிம்பம் ஊஞ்சல் ஆடுதடி அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார். அந்த வரிமல் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதயத்தை கண்ணாடி கூட ஒப்பிட்டாருன்ட்டு அதே பாட்டில் அதையும் சுட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் அதோடைய எக்ஸ்டென்ஷன், ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லை அப்படின்ட்டு இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். பாருங்கள், நம்ம விளையாட்டாக சும்மா வேட்டைக்காக சுச்சுவேஷன் சொல்லி பாரதிராஜ் சார்கிட்ட சொல்லிட்டு தான் சொன்னேன் நான் இந்த சுச்சுவேஷன் சொல்ல போகிறேன்னு. நாங்கள் விளையாட்டாக விரித்த வலையில் நீங்கள் உண்மையிலேயே மாட்டிக்கிட்டீங்க முத்துக்குமார். இல்லை சார், எனக்கு பெருமை தான் அது. ஏன்னா ஒரு ஒற்றையடி பாதையில் இருந்தால் ஒரு நெடுஞ்சாலை உருவாகும், அதில் இருந்தால் தேசிய நெடுஞ்சாலை உருவாகும். அதனால் பாதிப்பு இருக்கிறது எனக்கு பெருமை தான். சூப்பர் சூப்பர், நிஜமாகவே ஒத்துக்கணுன்னா இப்போ சும்மா பாரதிராஜ் சார்கிட்ட சொல்லிட்டு இதை பண்ணோம், சொல்லாமல் செஞ்சது எங்களுக்கும் நிறைய எனக்கும் இருக்குது. இங்கே நிறைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நடந்து போன அந்த புட்ஸ்டெப்ஸில் தான் நாங்கள் தட்டு தடுமாறி குழந்த மாதிரி நடந்து வந்துட்ருக்கோம். அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் இட்டு கிரியேட் ஆகுது. புதுசாக எந்த விஷயமும் அப்படி திடீர்னு முளைச்சிடாது. உங்கள் திருப்திக்காக ஒரு சாங் டியூன் எப்படி கிரியேட் ஆகுது அந்த மூடுக்காக தான் இப்படி பண்ணோம். உண்மையிலேயே எங்கள் ஸ்டுடியோவில் இப்படி தான் இருக்கும். அங்கே விஷ்ணுவர்தன் வெங்கட் பிரபு அப்படியே வெளியே இருப்பாங்க.
அப்படியே அப்படியே டக் டக்குன்னு அப்படியே லிங்கசாமி சார் வயசில் பெரியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு விட்டுருவோம் உள்ள நாங்கள். ஆனால் வந்து அவர் தான் லேட் பண்ணி தான் வருவார். அவர் ஓகே பிரபு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவார் படத்தை. நாங்கள் வெயிட் பண்ணே இருப்போம், சாங்கே வராது எங்களுக்கு. இந்த சாங் எழுதிடலாமா சார்? டம்மியாக ஒரு சாங் வந்து எழுதிடலாம்னு முத்துக்குமார் சொல்லியிருக்கு. அப்படி இதுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து இப்பயே சொல்லி அப்பயே ஒரு இது பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லுங்க முத்துக்குமார். அதே தான் ஒரு வித்தியாசமான பல்லவி சொல்றோம் சார். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோ எனக்கு பேச்சு வரல. சூப்பரா இருக்கு சார், ரொம்ப ஓவியடிக்காம எழுதுவோம். சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை பார்த்தாலே போதும் என் ஜீவன் வாழும். ஒரே ஒரு பார்வை இடிக்குது இடிக்குது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சில்லன்ற பார்வை, ஒரு பார்வை சில்லன்ற பார்வை பார்த்தாலே போதும், பார்த்தாலே போதும் என் ஜீவன் வாழும். என் பார்த்தாலே போதும் என் ஜீவன் வாழும். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சரியான வார்த்தை. சரி, சரியான வார்த்தை எப்படி வரும் சார்? இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இது அப்படியே டம்மியாக வச்சுக்கலாம். இது அப்படியே இது டம்மி லிரிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, வீட்டில் உட்காந்து சிறப்பாக இன்னொன்று எழுதி கொடுங்க முத்துக்குமார். இந்த பாட்டில் நீங்கள் தான் பாடலாம். எல்லா கம்போசிங்லையும் டம்மி லிரிக்ஸ் ஓகே லிரிக்ஸ் அந்த மாதிரி இது ஓகே ஆகிடும் சார். இவன் தான் இந்த சாங் பாடணும், ஏன்னா நம்ம படத்தில் பாடின ரெண்டு பாட்டுமே பெரிய கிட்டு. இந்த படத்தில் நீங்கள் தான் சார் பாட போகிறீங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்யூ சார். விஷ்ணு நம்ம தேங்க்யூ, அங்கே போய் கம்போஸ் பண்ணிக்கலாம். அங்கே கம்போஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், நன்றி.